வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் NPHH மற்றும் PHH ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஷாக் நியூஸ், மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் 39 மாவட்டங்களில் 34,773 நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் மலிவான விலையில் பொருட்களை வாங்குவதற்காக நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அதனைத் தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு tnpds.government.in என்ற இணையதளமும் செயல்பட்டு வருகிறது. இந்த இணையதளம் மூலம் புதிய குடும்ப அட்டைகள் பெறுதல், குடும்ப அட்டை நகல் வாங்குதல், உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், குடும்பத் தலைவர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் பெயர் நீக்கம் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் பொருட்களை சேமித்து வைப்பதற்காக 243 கிடங்களும் 350 மண்ணெண்ணெய் பங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. நியாய விலை கடையில் மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து அரிசி மற்றும் கோதுமை ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்கள் வெளிச்சந்தையில் டெண்டர் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் இருப்பு மிகவும் குறைவாக உள்ளது. தமிழகத்தில் நியாய விலை கடைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான டெண்டர்களை கிறிஸ்டி என்ற நிறுவனம் எடுத்துள்ளதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு உரிய பொருட்களை வழங்க முடியாத சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. இந்த காரணத்தினால் உணவுத்துறை டெண்டர் விட அவசர கால வேண்டிய நிலையில் குடிமை பொருள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் அதிகாரிகளுக்கு இடையே உள்ள தகராறு காரணமாக டெண்டர் விடுவது காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து உணவுப் பொருள் வழங்கல் அமைச்சர் திரு சகரபாணி அவர்கள் காலம் தாழ்த்தாமல் டெண்டர்களை சீக்கிரம் விட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் நீட்டித்து கொண்டே இருந்தால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு தொடர்ந்து ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்படியே நிலைமை போய்கொண்டே இருந்தால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வாங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.